அழைக்கிறான் மாதவன். இந்த பில்டிங் தான்ல, இந்த பில்டிங் தானா? இந்த பில்டிங் மட்டும் தான். இதுல ஏழு குத்தலை இருக்கு சார். ஏழா? ஆமா சார். இதுவா? ஆமாங்க. கட்டிலு இது பெட்டி, இது வெறும் கட்டிலு, இந்த தார்பாய் ஒரு வீடா? ஆமாங்க, அது ஒரு கட்டி. இது ஒரு வீடா? ஓ, இது ஒரு வீடா? அதுக்குள்ள இருப்பாருங்க ஒரு வீடு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதாவது ஒரு யூடியூப் சேனலில் மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் தீபக் அவர்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மனம் வலி ஏற்பட்டு, அதுக்கப்புறம் பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன், இதுக்கு இந்த வீடியோவுக்கு எதாவது பண்ண முடியுமா, இந்த மக்களுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக பல பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி என்ன நிகழ்ந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது, பட் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும் விருப்பப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் தீபக் அவர்கள் எடுத்து போட்டதுக்கப்புறம் பல நியூஸ் சேனல் வந்து அந்த இடத்த கவர் பண்ணுச்சு. என்ன கண்டென்ட் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் சண்டை போடுறதா இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எனக்கு அது இல்லை இது இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கிறியா, என்னை இப்படி ஒரு வீட்டில் வச்சுருக்கிறியா, என்கிட்ட காசு இல்லை, லட்சக்கணக்கில் என்கிட்ட இல்லை கார் இல்லை, இந்த மாதிரி பல சண்டைகள் நம்ம வந்து வீட்டில் போடுறத பார்க்குறோம். பல குடும்பங்கள் இதெல்லாம் பிரிவு ஏற்படுறதையும் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், இவ்வளோ ஒரு பணம் இருக்குது, சைக்கிளாவது இருக்குது ஓட்டுறதுக்கு, இல்லை நடந்து போகிறதுக்கு நல்ல உடலாவது இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தேங்க் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை. எதனால் இந்த வீடு கிடைக்காம போச்சு அப்படின்னா, அவங்க ரோட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அந்த நேரு ஸ்டேடியம் கிட்ட தங்கி இருக்கும்போது 2002லேயே நம்ம ஒரு இயரில் வந்து ஒரு விளையாட்டை வந்து அமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அமைச்சதுனால அங்கே யாரும் தங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல வந்து போட்டாங்க. அப்போ அந்த போட்ட இடத்துல ஒரு 500 மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் என்பது ஒரு 130 குடும்பத்துக்கு மேலே இருக்கு. வணக்கம், என் பேர் தீபக். வித்தியாசமான இடங்களை இல்லை வித்தியாசமான மனிதர்களை தேடி போய் உங்களுக்கு காட்டுறது தான் இந்த மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய ஒரே நோக்கம். அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். வித்தியாசமானன்னு சொல்கிறத விட ஒரு ஷாக்கிங்கான இடம்னு சொல்லலாம். ஷாக்கிங் நான் சொல்கிறது வந்து ஒரு பில்டப் இல்லை, உண்மையாகவே ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். இந்த ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பில்டிங்குள்ளே வந்துட்டு 500-600 பேர் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 135 குடும்பங்கள் இது உள்ளே இருக்குது இந்த ஒரு பில்டிங்குள்ள அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எங்களை கொண்டாந்து விடும்போது இந்த ஒரே ஒரு கட்டடத்துல 67 பேர். இது பொதுவான இண்டிவிஜுவல் கழிப்பிடம் கிடையாது. இந்த பில்டிங் தானா? இந்த பில்டிங் மட்டும் தான். ஓ, 7-8 வீடு ஒரே இது. யார் உள்ள? எத்தனை பேர் இருக்கீங்கமா? 8 குடும்பம் இருக்காங்க. 8 குடும்பமா? ஆமா, இது உள்ள 8 குடும்பம் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு வீடுக்குள்ள இதுக்குள்ளவே எல்லாம் இங்கெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு வெளியே போய் பார்த்துப்போம். அப்படியா? ஏன்னா எல்லாருமே இங்க படுக்க முடியாதுல்ல, எல்லாம் மீதி பேர்லாம் வெளியே போய் பார்த்துப்போம். எங்க வந்தீங்க? எப்பா நான் வரும்போது எனக்கு 30 வயசு. இங்க வரும்போது 30 வயசா? இப்ப 50 வயசு ஆகுது எனக்கு. அகதிகளுக்கு கூட இப்ப சுகாதாரம் கிடைச்சிச்சு. எங்களுக்கு சுகாதாரம் கிடைக்கலங்க. நாங்க காலத்துக்கும் இப்படியே இருந்தா ஒரு ஒருத்தரா செத்துதான் அந்த பில்டிங்ல சாவது கூட தெரிய மாட்டேங்குது. இந்த பில்டிங்ல ஜெயிலு கூட கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், அது கூட இல்ல. இந்த ரூம்ல செத்தவங்க எப்படி சாவுறாங்கன்னு தெரிய மாட்டேங்க. செத்துறாங்க, கிருஷ்ணா ஊத்தி கொத்திறாங்க. என்ன சொல்றது, என்ன பச்சையா சொல்ல முடியும்? உஷம் மனடி ஒன்னா இருக்க முடியல, அதுவே சண்டை வந்து செத்து போடுறாங்க. ஒரு ஆசை பாச இருக்கிற மனசால் தான் இருக்கமா, இந்த உடல் அருமை இல்லாததான் செத்து போறாங்க ஜனங்க. அது அதுங்களுக்கு தந்தாலே ஒரு ஊர் தான் அது, அது சுதந்திரமா இருந்துட்டு போயிடும். 21 வீடு. இது வீடுங்களா? ஆமாங்க, வீடுதான். கொஞ்சம் பாருங்களேன், ஒரு ஓடை இப்படி வச்சு ஒரு மேலே வந்து ஒரு டார்பாய் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தனி வீடாக நம்பரே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அவங்கனால செக்ஸில் ஈடுபட முடியல. அந்த செக்ஸில் ஈடுபட முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, தற்கொலை பண்ணிட்டுலாம் செத்து போகிறாங்க. அதே மாதிரி அவங்களோட மாத வருமானம் என்பது, அவங்க போயிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாத வருமானம் ஒரு 2000 to 2500 இருக்கும். அதுக்குள்ளே அவங்களோட குடும்பத்தை நடத்தணும். வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் அளவு தான் இருக்குது. இப்போ ஒரு 10x10 ரூமில் நம்ம எத்தனை பேர் தாங்க முடியும்? மிஞ்சி போச்சுன்னா ஒரு குடும்பம் இருக்க முடியும், ரெண்டு பேர் தங்க முடியும், அவ்வளோதானே. அதுக்குள்ளேயே வந்து பெட் இருக்கணும், அதுக்குள்ளேயே வந்து
சமைக்கிறதுக்கு வந்து சமையல் கட்டு இருக்கணும், இந்த மாதிரி அனைத்து விஷயம் ஒரு 10க்கு 10க்குள்ள இருந்தாலே நம்மளால வாழ முடியாது. அந்த 10க்கு 10க்குள்ள ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் வாழுங்க அப்படின்னா நம்மளால எப்படி அதை ஏத்துக்க முடியுது? 10க்கு 10 ரூம் கூட விடுங்களேன், ஒரு ஓடை மட்டும் கவுத்து வச்சிருக்காங்க. இப்படி அந்த ஓடை கவுத்து வச்சுட்டு மேல வந்து தார் பாய் போட்டிருக்காங்க, அதுக்கு வீட்டு நம்பர் இருக்கு, அதுக்கு வீட்டு நம்பர் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க தங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்க வீடு கட்டி தர தேவையில்லை, எதுவும் பண்ணி தர தேவையில்லை, என்ன போய் ரோட்லயாவது தங்க விடுங்க, நாங்க ரோட்ல எங்களுக்கு ஒரு ரோட்ல ஒரு இடம் கொடுத்தாலே நாங்க போயிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்க நல்லபடியா வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, உணவு. ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஒரு குடும்பத்தை மாசத்துல ஓடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அவங்களுக்கு உணவு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு, அதே மாதிரி வந்து ஒரு வீடு தங்குறதுக்கு இடம் தேவைப்படுற விஷயம் இருக்கு. அப்போ நம்மளோட ஃபாலோவர் நீங்க யாரும் பாத்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் போங்க, டைரெக்டாக போய் ஏன்னா இப்போது அலைக்கிறான் மாதவனோட இந்த சேனலில் பார்த்துட்டு நீங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க, நாங்கள் போய் பண்ணுறோம் அப்படின்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் மேப்போட லிங்க்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸ் தரேன், டைரெக்டாக நீங்கள் போய் அந்த ஃபேமிலியை பாருங்கள். நான் வந்து தீபக் அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினதில் அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணணும், ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். மீட்டர் ஸ்ட்ரேஞ்சரோட யூடியூப் சேனலோட ஃபவுண்டர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னார்னா, நிச்சயமாக பண்ணுறேன் பிரதர், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வந்து இனிஷியேட் பண்ணுறீங்களோ நான் கண்டிப்பாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தீபக் அவர்கள்ட்ட பேசினாங்க என்ன சொன்னாலும், ஒரு 130 குடும்பம் இருக்குது, அதுக்கு முடிஞ்சால் ஒரு 5 கிலோ அரிசி இல்லை கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானது வேணால் வாங்கி கொடுங்க, டேரெக்டாக அவங்களே போய் பண்ணட்டும், வேணால் நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், இல்லை எங்ககிட்ட எதுவும் கான்டாக்ட் தேவைப்படுது அப்படின்னா அழைக்கிறான் மாதம் 9087808808 அந்த நம்பர் கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் எங்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் வாங்கி நிச்சயமாக செய்யக்கூடிய ஐடியாவில் கிடையாது. ஸோ நீங்களே டேரெக்டாக பண்ணக்கூடிய விதமாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம், இறைவன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் எனக்கு அது இல்லை இது இல்லை, இறைவன் என்னை அப்படி பார்த்துக்கல இப்படி பார்த்துக்கல, இறைவன் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்லி அவரை திட்டுறதை விட்டுட்டு ஃபேமிலியில் சண்டை போடுறதை விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. முதல்ல அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, சுற்றி உள்ளவங்க இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு அனைத்துக்கும் நன்றி சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கை இன்னும் பெரிய லெவலில் சிறப்பாக அமையும். அதே மாதிரி முடிஞ்சால் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். கீழே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேப்போட லொக்கேஷன் அல்லது வந்து அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு, நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள். 10 வருஷம் 12 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ் இந்த 10 டேஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேறு ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.